அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் வருமான வரியானது ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் டூ பாயிண்ட் ஒன் மென்பொருள் வழியாக அந்தந்த மாதம் தானாகவே பிடித்தம் செய்யும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது எனவே வருமான வரிக்கான ஓல்டு ரெஜிம் மற்றும் நியூ ரெஜிம் இதில் ஏதேனும் ஒன்றினை ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் லாக்இன் செய்து அதர் அப்ளிகேஷன்ஸ் வழியாக இன்கம் டேக்ஸ் எனும் ஆப்ஷனை தேர்வு செய்து தெரிவு வேண்டும் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நீங்கள் தெரிவு செய்யவில்லை எனில் டீஃபால்டாகவே நியூ ரெஜிமியாக மாற்றம் செய்யப்பட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களுக்கான வருமான வரி ஒவ்வொரு மாதமும் பிடித்தம் செய்யப்படும் இதனை எவ்வாறு தெரிவு செய்து கொள்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு களஞ்சியம் ஐயப்பஎச் ஆர்எம்எஸ் களஞ்சியம் அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கும் அந்த அப்ளிகேஷன் நம்ம கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் விட்டு வெளியே வந்துடுங்க நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் களஞ்சியம் அப்படின்ட்டு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் களஞ்சியம் அப்படின்னு வந்துட்டு யூசர் நம்பர் மொபைல் நம்பர் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பதினோரு இலக்க ஐஎப்எச்ஆர்எம்எஸ் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸை விட்டு வெளி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு லோட் ஆகிட்டு வந்திருக்கும் அதன் பிறகு சைன்இன் கொடுத்துக்குவோங்க சைன்இன் கொடுத்ததும் என்டர் த வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு கேட்கும் அந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரின் கடைசி நான்கு இலக்கத்தை டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டைப் பண்ணினதும் நியூ பின் செட் பண்ண சொல்லி கேட்கும் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஒவ்வொரு முறை ஓப்பன் பண்ணுவதற்கும் இந்த பின்னை பயன்படுத்தி லாகின் செய்வதற்கு எளிமையான வகையில் கொடுத்துள்ளார்கள் எனவே உங்களுக்கு விருப்பமான பின்னை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பின் அப்படிங்கிற இடத்துலையும் அதே பின்னை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் இது போல் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கேட்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே போங்க இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துக்கோங்க நீங்க ஸ்கிப் கொடுத்ததும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும் அதுல மை ஆப்ஸ் அப்படிங்கிற பிரிவில் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நீங்க கிளிக் பண்ணினதும் ஃபைனான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஓல்டு டேக்ஸ் ரெஜிமி நியூ டாக்ஸ் ரெஜிமி அண்டர் செக்ஷன் ஒன் ஒன் ஃபைவ் பிஏசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதற்கு கேளிய நோட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் செலெக்ஷன் டு கன்சிடர் ஃபார் பேரோல் கால்குலேஷன்ஸ்

ஒரு முறை தேர்வு செய்த பிறகு அந்த நிதியாண்டிற்கு மாற்றம் செய்து கொள்ள முடியாது சப்போஸ் நீங்கள் ஓல்டு டாக்ஸ் ரெஜிமி வந்து தேர்வு செஞ்சீங்கன்னா டெக்ளரேஷன் வந்து செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் வழியாக நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க உங்களுடைய ஆப்ஷனை தேர்வு செய்வதற்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிமி நியூ டாக்ஸ் ரெஜிமி அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்துலேயே ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க எந்த ஆப்ஷனை தேர்வு செய்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கான ரெஜிமி ஆப்ஷன் தேர்வு செய்யப்பட்டு விடும் இது போல மிக எளிமையான முறையில் அனைத்து அரசு ஊழியர்களும் தங்களுக்கான ஓல்டு ரெஜிமி மற்றும் நியூ ரெஜிமி இதில் ஏதாவது ஒன்றினை தேர்வு செய்து சப்மிட் கொடுத்துக் கொள்ளலாம் நன்றி